இருக்கிறோம். என்எல்சி நிறுவனத்திற்கு அதிமுக தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. முழு இழப்பீடு வழங்காமல் விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய என்எல்சி நிர்வாகத்தின் பணிகளுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்எல்சி நிர்வாகத்தினுடைய நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் விளைந்த பயிர் நிலங்களை அழித்து கையகப்படுத்துவது என்பது ஏற்புடையது அல்ல என்றும் அதிமுக தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நேகரார் அவரோடு பேசலாம். அபினேஷ், தற்போது அதிமுக என்எல்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறதே, விவரங்கள்? காயத்ரி, முழு இழப்பீடு வழங்காத நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்தின் முயற்சிக்கு துணை நிற்கும் திமுக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்புக்கு உட்பட்ட பகுதியிலான வளையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் என்எல்சி நிர்வாகத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக விளை நிலங்களை அழித்து நேற்றிலிருந்து நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சம்பவத்திற்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்எல்சி நிறுவனம் தனது இரண்டாம் சுரங்க உருவாக்கத்திற்கு நிலம் கையப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் அதிமுக உறுதியாக நின்றது. ஆனால் 2021 மே மாதத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றக்கூடிய திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை பின்பற்றி என்எல்சி நிர்வாகத்தோடு இணைந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய முயற்சி என்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது தூளகிரி தொகுதிக்குட்பட்ட 37 கிராமங்களில் 13,500 ஏக்கர் நிலங்களை என்எல்சி நிர்வாகம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து 3/1/2019 சட்டப்பேரவை விதியின் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். தற்போது முதலமைச்சராக ஆனவுடன் காவல்துறையின் உதவியுடன் என்எல்சி நிர்வாகத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துகின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் இருந்த போது ஒரு நிலைப்பாடும், தற்போது திமுக அரசுடைய முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடும் என்கிற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதுதான் திராவிட மாடல் அரசு என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கையான மறுசீரமைப்பு மற்றும் மறுகுடியமர்வு சட்டப்படி போதிய சம அளவு இழப்பீடு, வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார தொகை ஆகியவற்றை நிரந்தரமாக முடிவை எடுத்து வைத்து நில எடுப்பில் இறங்க வேண்டும் என்று என்எல்சி நிறுவனத்தையும் வலியுறுத்துவதாக தன்னுடைய கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் காயத்ரி. நன்றி அபினேஷ், விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக.